ஃபோர்த் டைமென்ஷன் பிரசன்ஸ் சவுத் இண்டியா கான்டென்ட் சப்மிட் 2024 தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9 காலை 10 முதல் மாலை 6 வரை. விவசாயிகளை தரக்குறைவாக பேசி மிரட்டல் விடுத்த பெருநமல்லூர் வேளாண் அதிகாரி கோவிந்தராஜன் புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த பெருநமல்லூர் வேளாண் விரிவாக்க மையத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றி வந்தவர் கோவிந்தராஜன். இவர் விதைகள் கேட்டு வரும் விவசாயிகளுக்கு உரிய முறையில் பதிலளிக்காமலும் விதைகளுக்கு உரிய ரசீது கொடுக்காமலும் இருந்து வந்ததாக தெரிகிறது. மேலும் விவசாயிகளை தரக்குறைவாக பேசுவதும் தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் அது தொடர்பான வீடியோக்களை வைத்து புதிய தலைமுறை செய்தி வெளியிட்டது. உதவி இயக்குநர் கோவிந்தராஜனுக்கு எதிராக வேளாண் விரிவாக்க மைய வாயிலில் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டமும் நடத்தினர். இந்நிலையில் வேளாண் துறை ஆணையரின் உத்தரவின் பேரில் கோவிந்தராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதை கேள்விப்பட்ட விவசாயிகள் நேரடியாக வேளாண் விரிவாக்க மையத்திற்கு வந்து பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அரசாங்கத்தில் எத்தனையோ நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வெளியே தெரிவதில்லை. ஆனால் கெட்ட அதிகாரிகள் ஒரு சிலர் வெளியே தெரிகிறார்கள். அதனை களை எடுப்பது போன்ற எங்கள் விவசாயத்தில் நாங்கள் பயிரில் களை எடுப்பதை போல இந்த அரசாங்கமானது இன்னும் பல கோவிந்தராஜை போன்று பல நபர்கள் உள்ளார்கள், அவர்களை களை எடுப்பார்கள் என்று அவளோடு நாங்கள் காத்திருக்கின்றோம். மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக எங்கள் விவசாயிகள் அனைவருக்கும் இன்றுதான் எங்கள் தீபாவளி என்று மனமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனிப்புகள் வழங்கியும் பொதுமக்களுடன் சந்தோஷமாக எங்கள் கொண்டாடி எங்களுடைய உற்சாகத்தை பட்டாசு மூலமாக வெளிப்படுத்தி காமிச்சோம். ஃபோர்த் டைமென்ஷன் பிரசன்ஸ் சவுத் இண்டியா கான்டென்ட் சப்மிட் 2024 தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9 காலை 10 முதல் மாலை 6 வரை.